தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் ஒரு தரமான சம்பவம் செய்ய போகிறோம். உங்கள் கையில் இருக்க ஆண்ட்ராய்டு மொபைலை அப்படியே ஐஃபோன் 13 ப்ரோ மாதிரி வந்து மாற்ற போகிறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு தேதிக்கு ஐஃபோன் 13 ப்ரோவோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 130,000 ரூபாய். அவ்வளோ காசுலாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நான் சொல்ல போகிற ஒரு சில ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து கம்ப்ளீட்டாக ஐஃபோனாக வந்து மாறிடும். அண்ட் இது பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் நீங்கள் ரூட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு கஸ்டமைசேஷன் ப்ராசஸ் தான். அதை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதை டங்குன்னு தட்டி விட்டுருங்க. இப்போ வீடியோவில் போகலாம். ஸோ உங்கள் கையில் எந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலும் சரி, அதை வந்து ஐஃபோனாக மாற்றணும் அப்படின்னா நான் இதுக்கு மேலே சொல்ல போகிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலோட அந்த வால்யூம் ஸ்டைல், வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணோன்னே ஒரு பார் வரும் இல்லையா, அதை வந்து அப்படியே ஐஃபோன் மாதிரி மாற்றணும். இதுக்கு வந்து நீங்கள் வால்யூம் ஸ்டைல் அப்படின்ற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லா அப்ளிகேஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஸ்டார்ட் அப்படின்ட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அசசபிலிட்டி சர்வீஸ் அப்படின்ட்டு வால்யூம் ஸ்டைல் அப்படின்றத வந்து ஆன் பண்ண சொல்லும். ஸோ அதை எல்லாமே வந்து ஆன் பண்ணிருங்க. ஸோ அதை செட் பண்ணதுக்கு பிறகு உங்களோட வால்யூம் ஸ்டைல் எப்படி வேணும் அப்படின்னு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு iOS 1UI அப்படின்லாம் கேட்கும். இதில் iOS அப்படின்றத செலக்ட் பண்ணிருங்க. ஸோ இதை செட் பண்ணதுக்கு பிறகு உங்களோட வால்யூம் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி பாருங்க. அந்த வால்யூம் பார் வந்து கம்ப்ளீட்டாக iOS இருக்க மாதிரியே வந்து மாறி இருக்கும். ஸோ அதே மாதிரியே ஆரோ மார்க் இருக்கும், அதே ஸ்டைலில் வந்து அந்த வால்யூம் பார் வந்து மாறிடும். ஸோ அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க கண்ட்ரோல் சென்டர், அதாவது மேலே இருந்து இப்படி ஸ்வைப் பண்ணனா ஒரு பார் வரும் இல்லையா, ஸோ அதை வந்து iOS மாதிரி மாற்றணும். இதுக்கு வந்து நீங்கள் ஐ கண்ட்ரோல் சென்டர் அப்படின்ற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அசஸ் அப்படின்ட்டு ஒரு பர்மிஷன் வந்து ஆன் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அவங்க கேட்குற அந்த பர்மிஷனை வந்து ஆன் பண்ணிடுங்க. இதில் வந்து மூணு விதமான பர்மிஷன் கேட்பாங்க, அந்த மூணையுமே ஆன் பண்ணிடுங்க. ஸோ அவங்க கேட்ட அந்த பர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட நோட்டிஃபிகேஷன் சென்டர், அந்த கண்ட்ரோல் சென்டர் வந்து செட் ஆயிரும். ஐஃபோனில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் எப்படி இருக்குமோ இங்கே பாருங்கள், அதே மாதிரியே வந்து மாறிடும். ஸோ எக்ஸாக்டாக அந்த பிரைட்னஸ் பார்ல இருந்து வால்யூம் பார்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக அதே மாதிரி மாறிடும். அண்ட் இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார் மேலே வேணுமா இல்லை கீழே வேணுமா அப்படின்றத அந்த ஆப்லேயே போயிட்டு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நமக்கு வர இன்கமிங் காலை ஆண்ட்ராய்டு ஸ்டைலிருந்து iOS ஸ்டைலுக்கு வந்து மாற்றணும். இதுக்கு நீங்கள் ஐ கால் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோடனே உங்களை காசு கட்ட சொல்லி கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட் ட்ரையல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை பற்றி ஒரு சில டெமோஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஐஃபோனோட டைலர் பேட் வந்து வந்துடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு கம்ப்ளீட்டாக ஐஃபோன் மாதிரியே இருக்கும். இதில் வந்து அந்த கான்டெக்ட் ஸ்டைல் முதல் கொண்டு கீபேட் முதல் கொண்டு நம்மளுக்கு வர கால் முதல் கொண்டு எல்லாமே ஐஃபோன் மாதிரியே வந்து மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ஒரு நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன்ல இருந்து கால் போச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து கால் போகும். அண்ட் இந்த ஆப்பில் நமக்கு வர இன்கமிங் காலோட அந்த பட்டன்ஸையும் நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் அப்படின்ட்டு பட்டன் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் கால் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா ஸ்வைப் பண்ணுற மாதிரி வேணுமா இல்லை பட்டன்ஸாக வேணுமா அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மொபைலில் இருக்க வால்யூம் ஸ்டைலு, நோட்டிஃபிகேஷன் பேனலு, அதுக்கப்புறம் காலர் ஸ்க்ரீன், இது மூணுத்தையுமே வந்து ஐஃபோன் மாதிரி வந்து மாற்றியாச்சு. அடுத்து நம்ம மாற்ற வேண்டிய விஷயம் வந்து நம்மளோட லாக் ஸ்க்ரீன். லாக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஒரு மாதிரி இருக்கும், ஐஃபோனில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஐஃபோனில் இருக்க மாதிரி மாற்றுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு பட்டன் வந்து ஆஃப்ல இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட லாக் ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகிடும். இந்த லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தேவைன்ற விஷயத்தை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த லாக் ஸ்க்ரீனோட வால்பேப்பர் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் இருக்க மாதிரியே அந்த வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே பாஸ்கோடு, உங்களுக்கு பாஸ்கோடு வேணும் அப்படின்னா இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அது பேட்டர்னில் வேணுமா இல்லை வந்து நம்பர் லாக்காக வேணுமா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி லாக் ஸ்க்ரீன் சம்மந்தப்பட்ட நிறைய செட்டிங்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இதை எல்லாமே பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை ஜஸ்ட் ஒரு டைம் லாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஐஃபோன் அதாவது எக்ஸாக்டாக ஐஃபோனில் எப்படி அந்த லாக் ஸ்க்ரீன் இருக்குமோ அதே மாதிரியே உங்களோட லாக் ஸ்க்ரீனும் வந்து இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் மொபைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80%க்கு ஐஃபோன் மாதிரியே வந்து மாறி இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒன்று இடிக்குதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்க அந்த ஐகான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பேக்கில் இருக்கும், அதை வந்து iOS-க்கு வந்து மாற்றணும். இதுக்கு iOS லான்ச்சர் வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த லான்ச்சரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
ஸோ இந்த லான்ச்சரை இன்ஸ்டால் பண்ணிட்டு டிஃபால்ட் லான்ச்சராக செட் பண்ணதுக்கு பிறகு நம்ம மொபைலில் இருக்க ஐகான்ஸ் எல்லாமே அப்படியே ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஓஎஸ் பேக்குக்கு வந்து மாறிடும். பார்க்குறதுக்கு ஐஃபோன் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வர அந்த நியூஸ் சென்டரும் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இந்த லான்ச்சர்லையும் நீங்கள் ஒரு சில விஷயம் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அந்த லான்ச்சரோட ஐகான்ஸ் எல்லாமே அந்த கிரிட் எவ்வளோ வரணும் அப்படின்ற இந்த விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இப்போ உங்கள் ஃபோனை எடுத்து பாருங்கள். இது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனா இல்லை ஐஃபோனா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கே வரும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து ரெடியாக இருக்கும். இருந்தாலும் இன்னும் ஒரு சின்ன குறை இருக்கே அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஐஃபோனோட ரிங்டோன். கூகுளில் போயிட்டு ஐஃபோன் 13 ப்ரோ ரிங்டோன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ரிங்டோன் வந்து வரும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ஐஃபோனாக வந்து மாறிடும். டக்குன்னு உங்கள் ஃபோனை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா இது ஆண்ட்ராய்டில் ஐஃபோன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்ட்டு. அண்ட் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண இந்த ஆப்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.